الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على شرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين يلا بخلوم بلبن الله أروانك أبن تنيتبن இணை துணை அற்றவன் எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கும் வணக்கத்துக்குரிய ஒரே நாயன் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் கையாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மு ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக ஜும்னா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனது ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் நடந்து கொள்வோமாக எமது வாழ்க்கையை தக்குவா என்ற இரையச்சத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாட்டில் எல்லோரது பேச்சும் எல்லோரது கவலையும் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை பற்றியதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உணவுப் பொருட்களுக்கே கடுமையான விலையேற்றத்தை காணுகின்றோம் வாழ்க்கை செலவு பன்மடங்காக அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது எல்லா பொருட்களிலும் விலையேற்றம் சிலபொழுது பணமே இருந்தாலும் கூட தேவையான பொருட்களுக்கு தட்டுப்பாடு இப்படி பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையின் நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் சிறு பிள்ளைகள் குடிக்கும் பால்மா உட்பட நோயாளிகள் பாவிக்கும் மருந்துகள் உட்பட எல்லா பொருட்களும் பன்மடங்கு விலையேறி இருக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம் ஒருபுறத்தில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு விளையேற்றம் என்றிருந்தாலும் அதே நேரத்தில் மறுபுறத்தில் எமது பணத்தின் பெறுமதி முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகின்றது இந்த நிலைமைகளெல்லாம் இப்படி இருக்க இன்னும் இதில் எமக்கு அச்சத்தை கொடுக்கும் விதத்தில் பொருளாதார நிபுணர்கள் மிக அண்மைய காலத்தில் எதிர்காலத்தில் இதைவிட கஷ்டமான ஒரு நிலைமை இதைவிட கஷ்டமான ஒரு நிலைமை வரலாம் என்று எச்சரிக்கின்றார்களும் கூட அன்பிற்குரிய சகோதரர்களே இப்படியெல்லாம் அச்சமும் இப்படியெல்லாம் கவலையும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி சிந்திக்கின்றோம் உண்மையிலே இப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் என்னென்ன விடயங்களை அல்லது எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற பின்னணியில் சில விடயங்களை நாங்கள் இன்று பார்ப்போம் அன்பிற்குரிய சகோதரர்களே என்னதான் கஷ்டம் என்னதான் பஞ்சத்துக்கான அடையாளங்கள் என்று இருந்தாலும் கூட எமது நிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா அதில் எந்த மாற்றமும் கிடையாது எமது விரயத்தில் மாற்றம் கிடையாது எமது ஆடம்பரத்தில் எமது பெருமைக்கான செலவினங்களில் எந்த மாற்றமும் கிடையாது எமது விருந்து வைபவங்களில் பெருமைக்காக ஆடம்பரம் பண்ணுவதும் எமது கல்யாணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கண்டபடி தண்ணீராக த பணத்தை செலவு செய்து பெருமை அடிப்பதும் இது எமக்கு எம்மிடத்திலே குறையாமல் இருந்து தான் இருக்கின்றது அது மட்டும் அல்ல நாள் கணக்கு சுற்றுலா சென்று பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை சுற்றுலாவுக்கென்று செலவழிப்பதிலும் குறைவு கிடையாது என்னதான் கஷ்டம் என்னதான் நஷ்டம் என்று இருந்தாலும் கூட எமது நிலைமையில் அந்த எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பதுதான் கவலையானது சகோதரர்களே இந்த கஷ்டமான சூழலில் நாங்கள் ஒன்றை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களின் குறை அவர்களின் கவனையினம் அவர்களது பிழையான திட்டமிடல் என்று நிறைய விமர்சிக்கின்றோம் உண்மையில் விமர்சிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் ஒரு நாட்டில் பஞ்சமோ அல்லது பொருளாதார நெருக்கடியோ வருகின்றது என்றிருந்தால் அந்த நாட்டின் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அதற்கு நிச்சயமாகவே பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள்தான் ஆனால் அதை மட்டும் பேசி பேசி இருப்பதனால் எமக்கு பெரிய அளவில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை என்பதை நாங்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே நாம் இந்த நிலைமை வருவதற்கான காரணங்களை தேட வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த கஷ்டமான நிலைமைக்கான காரணங்கள் எம்மிலே இருக்கின்றதா என்பதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளிவருவதற்கு என்ன வழி என்று நாங்கள் யோசிக்க வேண்டும் எமது சிந்தனையின் மூலமாக நாம் யோசிப்பதன் மூலமாக நாட்டையே காப்பாற்ற முடியாவிட்டாலும் கூட எமது வீட்டை மட்டுமாவது எங்களுக்கு காப்பாற்றி கொள்ளலாம் மதிப்புக்குரிய சகோதரர்களே ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் குடிமக்களை பற்றிய இந்த அக்கறையும் இல்லாமல் தனது வாழ்க்கையையும் தனது குடும்பத்துக்கு சம்பாதிப்பதையுமே நோக்கமாக கொண்ட ஆட்சியாளர்கள் எங்கெந்த நாட்டுகளிலே உருவாகின்றார்களோ அங்கெல்லாம் நாட்டு மக்கள் முடியுமான அளவுக்கு தம்மை தாமே பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதிலிருந்து வெளிவர என்ன வழி அல்லது இந்த கஷ்டத்தை குறைப்பதற்கு இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி அல்லது அப்படியே மீறி வந்துவிட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற பின்னணியில் நாம் பல விஷயங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டிய பல விஷயங்களை திட்டமிட வேண்டிய கட்டாய நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே முன்பு எப்பொழுதும் இல்லாத ஒரு கஷ்டம் வந்திருக்கின்றது என்றைக்குமே வறியவர்கள் புலம்புவார்கள் வறியவர்கள் புலம்புவார்கள் வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கின்றது என்று ஆனால் இன்று நடுத்தர வர்க்கத்தினர் கூட புலம்புகின்றார்கள் பணக்காரர்கள் கூட அவர்கள் கூட கஷ்டமாக இருக்குமோ என்று பயப்படும் அளவுக்கு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒரு கஷ்டம் ரிசுக்கிலே கஷ்டம் வருவது பணத்திலே கஷ்டம் வருவது பொருளாதாரத்தில் கஷ்டம் பெறுவதற்கான காரணங்களை நாங்கள் தேடினால் நாங்கள் நிறைய பேசுகின்றோம் நிறைய பேசுகின்றோம் உற்பத்தியில் கவனம் இல்லை என்கின்றோம் திட்டமிதலில் பிழை ஏற்படுகின்றது என்கின்றோம் அந்நிய பணம் என்று பேசுகின்றோம் கடன் என்று பேசுகின்றோம் பலதையும் பேசுகின்றோம் நெருக்கடி வருவதற்கு கஷ்டங்கள் வருவதற்கான காரணங்களில் ஒன்றை நாங்கள் பெரும்பாலும் சிந்திக்க மறந்து விடுகின்றோம் பேச மறந்து விடுகின்றோம் முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா எம்மாள் நடக்கக்கூடிய பாவங்கள் சகோதரர்களே வமா அசாபக்கும் இம்முசீபத்தின் ஃபமீவா கசபத் ஐதீக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் அது நீங்களே சம்பாதித்து கொண்டதுதான் என்று அல்லாஹ் அல் குர்ஆானிலே சொல்லுகின்றான் எங்கு பாவம் நடக்கின்றதோ எப்பொழுது பாவங்கள் மலிந்து போய்விடுகின்றதோ அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா பல சோதனைகளை கொடுத்து விடுகின்றான் எனவே நாம் ஒவ்வொருவரும் எமது பாவங்களை பற்றி சிந்தித்து அதை நாங்கள் கவனித்து அதிலிருந்து நாங்கள் மீட்சி பெற அதை விட்டுவிட தௌபா செய்வதற்கு நாங்கள் முனைய வேண்டும் அலி ரூ அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு சோதனை வருவதற்கும் காரணம் பாவம் தான் எந்த ஒரு சோதனையும் இல்லாமலாக்கப்படுவது அந்த பாவத்திலிருந்து திருந்தி தௌபா செய்வதன் மூலமாகத்தான் என்று சொன்னார்கள் சலப்புகளை சேர்ந்த ஆரம்ப காலத்து நல்லடியார்களை சேர்ந்த ஒருவர் இப்படி சொல்லுகின்றார் ஜசா உல் மசியத்தில் சொல்லுகின்றார்கள் பாவங்கள் இருக்கின்றது அல்லாவுக்கு மாறு செய்வது அந்த பாவத்துக்கு கிடைக்கும் பரிசுகளில் பாவத்தின் படக்கூடிய விளைவுகளில் ஒன்றுதான் அல் இபாதா வடக்க வழிபாடுகளில் பலஹீனம் ஏற்படுத்துவது வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்படுவது லத்தா இன்பத்தில் கஷ்டம் ஏற்படுவது என்று சொல்லும் பொழுது அந்த சபையிலே இருந்த ஒருவர் கேட்டார் இன்பத்திலே கஷ்டம் வருவது என்று சொல்லுகின்றீர்களே அது என்ன என்று கேட்க அவர் சொன்னார் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த வசதி வாய்ப்புகள் அவன் அனுபவிக்க கூடிய ஹலாலான வசதி வாய்ப்புகளை கூட அவனுக்கு நெருக்கடியாக்க அவனுக்கு அதை குறைத்துவிட அல்லாஹ் யாராவது ஒருவரை சாட்டி விடுவான் அந்த நிலைமையை தானே பார்க்கின்றோம் சகோதரர்களே சாதாரணமாக சாதாரணமாக உணவுப் பொருட்களில் மட்டுமல்ல நாம் அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்த பல வசதிகளில் கூட தடங்கல்கள் அதில் கூட தங்கடங்கள் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு நல்ல மனிதரிடத்தில் போய் ஒருவர் முறையிட்டால் பொருட்களின் உயர்ந்து விட்டனவே பாருங்களின் நிலைமை கஷ்டமாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அவர் அந்த மனிதருக்கு சொன்னார் உயர்ந்த அந்த விலைகளை அல்லாவின் அச்சத்தை கொண்டு நீங்கள் குறையுங்கள் அதை பணியுங்கள் என்று சொன்னார்கள் எனவே விலைகள் உயர்வது கஷ்டம் ஏற்படுவது என்பது அதை குறைப்பதற்கான வழி அல்லாஹுவின் அச்சம்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதிப்புக்குரிய சகோதரர்களே நாட்டில் மட்டுமல்ல வீட்டிலும் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் தான் பொருளாதார நெருக்கடிகள் வருகின்றதா அந்த நெருக்கடிகள் வருவதற்கான காரணங்களில் முக்கியமான ஒன்றுதான் அவனது வீண் விரயம் செய்யும் பழக்கம் ஊதாரித்தனமான செலவினம் இது பெரும்பாலும் பொருளாதார நெருக்கடிக்கு பண கஷ்டத்துக்கு காரணமாகி விடுகின்றது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் மத்தியிலே சாதாரணமாக எல்லோரிடத்திலும் வீண் விரயம் பண்ணுவது என்பது மலிந்து போய்விட்டது சாதாரணமாக ஒன்றில் இரண்டில் அல்ல எல்லாவற்றிலுமே வீண் விரயம் அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக காரணமே இல்லாமல் பெருமைக்காக ஆடம்பரத்துக்காக ஏதோ ஒரு பகட்டுக்காக இன்பத்துக்காக என்று எத்தனை எத்தனை விடயங்களிலே விரயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே பணம் உள்ளவன் தனது பணத்திலிருந்து வீண்விரயம் செய்கின்றான் அதுவும் ஆச்சரியம் என்ன தெரியுமா வீண்விரயம் செய்வதற்காக ஊரார் பார்க்க வேண்டும் பெருமை பாராட்ட வேண்டும் அந்த மோடல் இந்த ஃபேஷன் என்று வீண்விரயம் செய்வதற்காக ஏழைகளும் கடன் வாங்குகின்றார்கள் அதுதான் ஆச்சரியம் சகோதரர்களே வீண்விரயம் அந்த அளவுக்கு வாழ்க்கையின் ஒரு தேவையை போன்று ஆகிவிட்டது பணக்காரர்கள் கூட நிறைய வருமானம் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு பொருட்களை வாங்குவதற்கு கஷ்டமாக இருக்கின்றதே பொருட்களை வாங்கிவிட்டால் அதற்கான பணத்தை செலுத்த பணம் போதாமல் இருக்கின்றதே என்று புலம்புகின்றார்கள் தேடி பார்த்தால் அவர்கள் வாங்கக்கூடிய பொருட்களில் கணிசமான அளவு அத்தியாவசியம் அல்லாத தேவையற்ற ஆடம்பரத்துக்கான பொருட்களாகத்தான் இருக்கின்றன அதனால் அவர்களிடத்தில் பணம் இருந்தாலும் போதாது என்றொரு நிலைமை வருகின்றது சூப்பர் மார்க்கெட் ஒண்டுக்கு பொருட்களை வாங்கச் சென்று பொருட்களை எடுத்துக்கொண்டு ட்ரலியிலே கொண்டு வரும் சிலரை பாருங்கள் அதில் நீங்கள் பார்த்தால் அவர்களது அந்த பொருட்களிலே அத்தியாவசிய பொருட்களுடன் கணிசமான அளவுல் அல்லது குறிப்பிட்ட அளவு தேவையில்லாத ஆடம்பரப் பொருட்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே நாமாமே தேவையில்லாமல் ஏற்படுத்தி கொண்ட செலவுகள் நாங்களாகவே ஆடம்பரத்துக்காக வாங்கும் பொருட்கள் எமது பணத்தை குறைக்கின்றது எமது பொருளாதாரத்தை நெருக்கடிக்குள் கொண்டு போய் விடுகின்றது என்பதுதான் உண்மை மதிப்புக்குரிய சகோதரர்களே வீண்வரையத்தை பற்றி அல்லாஹ் நிறைய கண்டிக்கின்றான் முஸ்ரிஃபீன் நீங்கள் வீண்விரயம் பண்ண வேண்டாம் நிச்சயமாகவே அவன் வீண்வரையம் செய்பவர்களை விரும்புவது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் சில பொழுது எமது மக்கள் வீண்விரயம் பண்ணுவார்கள் ஆடம்பரமான ஓஹோ ஆஹா என்ற கல்யாணம் நாலு பேர் பார்த்து புதினப்பட வேண்டும் என்று அவர்கள் வீண்விரயம் பண்ணுவார்கள் பலரிடம் பெருமை வர வேண்டும் பலரிடம் பெயர் வர வேண்டும் என்பதற்காக பண்ணுவார்கள் ஆனால் வீண்விரயம் பண்ணுபவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தெரியுமா இன்னல் முபத்ரீன கானு இஹ்வானி வீண்விரயம் பண்ணுபவர்கள் செய்தானின் சகோதரர்களாக ஆகியிருக்கின்றார்கள் என்று அல்லா சொல்லுகின்றான் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே நாம் எமது சமூகத்தில் எமது தனிப்பட்ட வாழ்க்கையில் பறுக்கக்கூடிய இந்த வீண்புரையத்தை நாங்கள் தவிர்க்க வேண்டும் சிக்கனமான வாழ்க்கைக்கு பழக வேண்டும் அல்லாஹு தாலா எமக்கு கொடுத்த பணத்தை செல்வத்தை விட்டு கிடைத்ததை கொண்டு நாங்கள் சமாளிக்கும் ஒரு நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டும் வீண் மீது அளவுக்கு அதிகமான மோகம் வரும் பொழுது கடன் என்ன என்று பல பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து வந்து விடுகின்றது அல்லாஹு மாரி ஃபீமா பீமா ரி கண்ணி விஹி என்ற நபியவர்கள் துவா கேட்டார்கள் யா அல்லாஹ் எனக்கு நீ எதை தந்தாயோ அதில் பரக்கத்து செய் அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை தாய் என்று அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே அபுத்தர்தா ராகு அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரஜலி இன்னமின் ஒரு மனிதனுடைய அறிவுக்கான அடையாளம் அவனிடத்தில் புத்தி இருக்கின்றது நல்ல விளப்பம் இருக்கின்றது விளக்கம் இருக்கின்றது என்பதற்கான அடையாளங்களில் உள்ளதுதான் அவனது வாழ்க்கையில் அவன் சிக்கனமாக செலவு செய்வது வாழ்க்கையை தனக்கு கஷ்டமானதாக கொள்ளாமல் இருப்பது என்று சொன்னார்கள் என்று எமது நிலை என்ன தெரியுமா கையில் கொஞ்சம் பணம் கிடைத்து விட்டால் அவ்வளவையுமே அள்ளி செலவழித்து விடுகின்றோம் நாளைக்கு ஒன்றுமே இல்லை என்று விழிவிதங்கி நிற்கின்றோம் அது ஒரு நல்ல மனிதனின் போக்கு அல்ல இருக்கின்றதுதான் தவக்குளுக்கு முரணல்ல சேமிப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அடுத்ததாக மதிப்புக்குரிய சகோதரர்களே இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டமான நிலைமை வாழ்வதற்கு கஷ்டமாக இருப்பது பணம் செலவழிப்பதற்கு பணம் கிடையாது வாங்குவதற்கு பொருள் கிடையாது என்ற இந்த நிலைமை இருக்கின்றது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டமான நிலைமையிலே நாங்கள் ஒரு மக்களிலே சமூகத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துடன் கட்டாயமாகவே அவர்களை விழிக்க வேண்டும் கட்டாயமாகவே அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் இந்த நிலைமை இன்னும் கஷ்டமாகுவதற்கு அவர்கள் காரணமாகிவிடுகின்றார்கள் ஏற்கனவே மக்களுக்கு பொருளாதார நெருக்கடி பணக்கட்டு தட்டுப்பாடு வாங்குவதற்கு பொருள்களுக்கு கிராக்கி என்று இருக்கும் பொழுது ஒரு தரப்பு இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த நிலைமையை அவர்கள் தான் வியாபாரிகள் அவர்கள் தான் வியாபாரிகள் அன்பிற்குரிய சகோதரர்களே வியாபாரிகள் இந்த நிலைமையை தமக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள் பொருள்களுக்கு தட்டுப்பாடு வருகின்றது பொருள்கள் விளையற்றப்பட போகின்றன என்று உணரும் பொழுது வியாபாரிகள் இதுதான் சந்தர்ப்பம் ஒன்றுக்கு பத்தாக சம பாப்பதற்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று பொருட்களை பதுக்குகின்றார்கள் அல்லது அந்த பொருட்களுக்கு உண்டுக்கு இரண்டாக விலையை வைத்து விற்பதற்கு முனைகின்றார்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பதுக்கல் செய்வது இருக்கின்றதே ஒரு பாவியே ஒழிய ஒரு பிழை செய்வனே ஒழிய வேறு யாரும் பதுக்க மாட்டான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே வியாபாரிகள் ஒன்றை புரியாமல் இருக்கின்றார்கள் ஒன்றை புரியாமல் இருக்கின்றார்கள் அந்த வியாபாரிகளின் கடைகளுக்கு வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களை வைத்துத்தான் சாதாரண காலத்திலும் அவர்கள் வாழுகின்றார்கள் தம்முடைய பொருளை வாங்க வரக்கூடிய அந்த மக்களை வைத்துத்தான் இவர்கள் வாழுகின்றார்கள் என்றிருந்தால் அந்த மக்களுக்கு கஷ்டம் வரும் ஒரு நேரத்தில் அவர்களது கஷ்டத்தை இன்னும் கஷ்டமாக்கி அவர்களது இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு ஒரு நாளுமே நினைக்கக்கூடாது அவர்களுக்கு கஷ்டம் வரும் இவர்களை வைத்துத்தான் நான் வாழுகின்றேன் எனவே இந்த நேரத்தில் முடியுமான அளவுக்கு இவர்களுக்கு நான் உதவ வேண்டும் என்று ஒரு மனப்பக்குவம் என்ன நடக்கின்றது தெரியுமா செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை பொருட்களுக்கு வியாபாரிகளை உருவாக்குகின்றார்கள் உருவாக்குவது பெரும்பாலும் வியாபாரிகள் தான் தெரியும் பொருளின் விலை அதிகரிக்கப் போகின்றது என்று பெரிய அளவு கொள்வனவு செய்து அப்படியே பதுக்கி வைத்துக் கொள்ளுவார்கள் பெரிய விலையில் வைக்கலாம் என்று அன்பிற்குரியவர்களே குறிப்பாக வியாபாரிகளே நீங்கள் செய்யும் வியாபாரம் இருக்கின்றது அது வெறுமனே பணம் சம்பாதிப்பதல்ல இஸ்லாம் வியாபாரத்தை சமூகத்துக்கான ஒரு சேவையாகத்தான் பார்க்கின்றது ஏதோ வித்தேன் ஏதோ வாங்கினேன் ஏதோ கொடுத்தேன் வந்தது பணம் என்பது மட்டுமல்ல வியாபாரம் என்பது சமூகத்துக்கான ஒரு சேவை சகோதரர்களே அதே சேவையாகத்தான் ஆக்க வேண்டும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களைப் பாவித்து ஒன்றுக்கு லாபம் ஈட்டுவதற்கு யோசிப்பதை விட இதுபோன்ற சந்தர்ப்பங்களே மக்களுக்கு அன்பு காட்டி அவர்களுக்கு இலகுபடுத்தி அந்த நேரத்திலே நன்மைகளை சம்பாதிப்பதற்கு நாங்கள் முனைய வேண்டும் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலைமை இம்மிடத்தில் கிடையாது எமதி வியாபாரிகளிடத்திலே இல்லாமல் இருப்பதுதான் துரதிர்ஷ்டம் சகோதரர்களே நன்றாகவே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுபோன்ற பொருளாதார நெருக்கடிகள் வரும் பொழுது பணத்துக்கு கஷ்டம் பொருள் வாங்குவதற்கு கஷ்டம் என்ற நிலைமைகள் வரும் சமூகத்திலே உண்ண கிடையாது வாங்குவதற்கு பொருள் கிடையாது என்ற பிரச்சனை மட்டும் வராதே இன்னும் பல பிரச்சனை வரும் கொள்ளை அபகரிப்பு என்று பல விடயங்கள் மலிந்து வந்துவிடும் மக்கள் கடனுக்கு கஷ்டப்பட்டு ஆளாக வேண்டிய நிலைமை வரும் இதுபோன்ற நிலைமைகள் மக்களுக்கு இன்னும் அதிகமாக வருவதற்கு வியாபாரிகள் பல சந்தர்ப்பங்களில் காரணமாக இருந்து விடுகின்றார்கள் எனவே இதுபோன்ற சந்தர்ப்பங்களிலே வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மனிதாபிமானத்துடன் தனது பொறுப்பை உணர்ந்து சமூகத்துக்கு தான் செய்வது ஒரு சேவை என்பதை நினைத்து அவர்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வ ஆஹரு தாவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்ஸானின் இலா யௌமித்தீன் அன்பிற்குரிய சகோதரர்களே இது போன்ற பொருளாதார நெருக்கடிகள் வரும் பொழுது எம்மிடத்திலே பொருளாதாரத்துக்கான ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும் நாம் பணம் சம்பாதிக்க பணங்களை சேமிப்பதற்கான ஒரு திட்டம் எடுக்க திட்டம் இருக்க வேண்டும் அதை செலவு செய்வதில் இம்மிடத்திலே ஒரு நல்ல ஒரு நிதானமான முறை இருக்க வேண்டும் அல்லாஹ் இபாதுர் ரஹ்மான் என்ற அல்லாஹுவின் அடியார்கள் என்று சிறப்புப்படுத்தி ஒரு கூட்டத்தை சொல்லும் பொழுது அவர்களது பண்புகளில் அவர்களது குணங்களில் ஒன்றாக சொல்லுகின்றான் இதா அம் ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்தூரு வகானி கவாமா அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் செலவு செய்தால் வீண்வரையும் செய்யவும் மாட்டார்கள் உலோபித்தனம் காட்டவும் மாட்டார்கள் இரண்டுக்கும் இடையிலே நடுத்தரமாக செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இதுபோன்ற நிலைமைகளுக்கு தேவையான இரண்டு விடயங்கள் ஒன்று சிக்கனம் அடுத்தது சேமிப்பு ஒன்று சிக்கனம் அடுத்தது சேமிப்பு எல்லாமே தானாக சரிவந்து விடும் என்று பேசி பேசி இருப்பதனால் பயனில்லை எதிர்பாராத நெருக்கடிகள் வரும் என்றிருந்தால் இப்பொழுதே இம்மிடத்தில் அதற்கான ஒரு தயார் நிலையும் திட்டமும் இருக்க வேண்டும் அந்த திட்டத்தில் தவறும் பொழுது நாம் பேசி பேசியே கடத்துவதனால் எமது கஷ்டங்கள் குறைந்து விடமாட்டாது சகோதரர்களே இதுபோன்ற பொருளாதார நெருக்கடிகள் வரும் பொழுது அதை கையாளுவது எப்படி என்பதற்கு யூசுப் அவருடைய வாழ்க்கை வரலாறில் ஒரு பகுதியில் எங்களுக்கு அதில் நிறைய பாடம் இருக்கின்றது அவர்கள் வாழ்ந்த அவர்கள் போய் சேர்ந்திருந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த நாட்டு மன்னன் ஒரு கனவு காணுகின்றார் அந்த கனவு வித்தியாசமாக இருக்கின்றது மன்னனுக்கு விழித்தவுடன் நிறைய தடுமாற்றம் இந்த கனவின் பலன் என்ன என்று சபையில் இருப்பவர்களிடம் கேட்க தெரியாது என்று சொன்னதன் பின்னால் யூசுப் அலை அவர்களது பெயர் அங்கு சொல்லப்படுகின்றது நபி அவர்களிடத்திலே அந்த கனவை பற்றி கேட்கப்படுகின்றது யூசுப் அலகி அவர்கள் அந்த கனவுக்கான பலனை சொல்லுகின்றார்கள் உங்களது விவசாயத்தில் தொடர்ந்து சில வருடங்களுக்கு நல்ல விளைச்சல் இருக்கும் அதற்கு பின்னால் தொடராக கடுமையான பஞ்சம் ஒன்று வரும் அந்த விளைச்சல் காலத்தில் நீங்கள் சேமித்து வைப்பதை வைத்து அந்த பஞ்ச காலத்தை உங்களுக்கு சமாளிக்கலாம் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள் திட்டம் என்றே சொல்லப்படக்கூடிய பொருள் அனர்த்த நிறைகளை எப்படி சமாளிப்பது என்பதற்கு யூசுப் அலை அவர்கள் அன்றைக்கு சொன்ன அந்த திட்டத்தை இன்றைக்கு கூட மேற்கு நாடுகள் ஆராய்ச்சி பண்ணுகின்றன கூட சாதாரண நிலைகளில் கூட இந்த திட்டத்தை அமுல்படுத்தி கஷ்டமான நிலைமைகள் வரும்பொழுது அவர்கள் சமாளித்துக் கொள்ளுகின்றார்கள் அந்த நேரத்தில் ராஜாவுக்கு யூசுப் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தொடர்ந்து ஏழு வருடங்களுக்கு தொடராக நீங்கள் விவசாயம் செய்யுங்கள் அதற்கு பின்னால் அந்த விவசாயம் செய்த விளைச்சல்களை அப்படியே அதனுடைய கதிர்களில் வெட்டுவிடுங்கள் கதிர்களில் வைத்து இருந்தால் அது கெடாமல் நீண்ட காலம் இருக்கும் இல்லா கலீலன் மிம்மா தக்குலோன் நீங்கள் சாப்பிடக்கூடிய கொஞ்சத்தை தவிர யூசுப் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒரு பஞ்சம் வரப்போகின்றது கஷ்டம் வரப்போகின்றது என்று உணர்ந்தவுடன் சொன்னார்கள் அதற்கு முன்னால் முடியுமான அளவுக்கு விளைச்சல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு பின்னால் இரண்டு விடயங்கள் ஒன்று சிக்கனமாக இல்லா கலீலன் மிம்மா தக்குலோன் சிக்கனமாக பாவியுங்கள் அதற்கு பின்னால் அந்த விளைச்சல்களில் பலதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் எனவே சேமிப்பையும் சிக்கனத்தையும் அங்கு யூசுப் அலே அவர்கள் சொல்ல அந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது அந்த நாட்டில் எதிர்பார்த்ததை போன்றே பஞ்சம் வருகின்றது ஆனால் மக்களுக்கு அந்த பஞ்சத்தினால் பாரிய கஷ்டங்கள் வரவில்லை அதை அவர்கள் சமாளித்து விடுகின்றார்கள் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே சிக்கனம் சேமிப்பு என்ற இரண்டை நாங்கள் நிறைய யோசிப்போம் அதை நாங்கள் எமது வாழ்க்கையிலே அமுல்படுத்த நாங்கள் முயற்சி பண்ணுவோம் குறிப்பாக இது போன்ற நேரத்தில் இந்த சம்பவத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது அதை மாத்திரம் சொல்லி நான் முடித்து விடுகின்றேன் அந்த சம்பவத்திலே கனவு கண்ட ராஜா இருக்கின்றாரே அந்த அரசர் அவர் நல்ல மனிதர் ஒரு விதத்தில் நாட்டு மக்களின் மீது பற்று உள்ளவர் அதனால் தான் பின்னால் தடுமாறுகிறார் என்ன பலனோ தெரியாது என்று அந்த பலனை பார்க்கின்றார் நாட்டு மக்களுக்கு அதில் ஆபத்து இருக்கின்றது தனக்கல்ல நாட்டுக்கு பஞ்சம் வரப்போகின்றது ஆபத்து வரப்போகின்றது என்று தெரிந்தவுடனே அந்த மன்னரின் பதட்டத்தை பாருங்கள் அந்த ஆபத்திலிருந்து தான் தப்புவதற்கான வழிகளை

காப்பாற்ற திட்டமிட வேண்டும் அந்த திட்டத்துக்கு தகுதியானவர்களை நியமிக்க வேண்டும் அந்த கஷ்டத்திலிருந்து மக்களை முனைய வேண்டும் அது ஒன்றையுமே செய்யாத அது ஒன்றையுமே செய்யாத அதை பற்றி சிந்திக்காத ஆட்சியாளர்கள் இருக்கும் நாடுகளுக்கு விமோசனம் இலேசில் கிடைத்து விடமாட்டாது சகோதரர்களே அந்த நேரத்தில் யூசுப் நிலைப்பாட்டை பாருங்கள் இன்று நாட்டிலும் தான் பல நாடுகளிலும் அரசியல்வாதிகளின் நிலைமை என்ன தெரியுமா நாட்டுக்கு ஏதாவது தட்டுப்பாடு பொருளில் வரப்போகின்றது அல்லது கஷ்டம் வரப்போடுகின்றது என்றிருந்தால் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கொண்டாட்டம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கஷ்ட காலத்தை வைத்து பதுக்கல் செய்து மோசடி செய்து அதிலிருந்து மக்களின் சொத்தை சூறையாடி சுரண்டி வாழலாம் என்று தயாராகி விடுவார்கள் அந்த நேரத்திலே அந்த பொருளுக்கு பொறுப்பாக இருப்பவர் நிறையவே ஊழல் செய்து விடுவார் யூசுஃப் அலேஸ்லாம் உணர்ந்தார்கள் எதிர்காலத்தில் கஷ்டம் வரப்போகின்றது அந்த நேரத்திலே உணவு களஞ்சியத்துக்கு பொறுப்பாக இருப்பவர் நல்லவராக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாட்டுக்கு மேலும் கஷ்டமாகிவிடும் இஜ அலா ஹசா இனில் அருதி இந்த தேசத்தின் களஞ்சியங்களுக்கு என்னை பொறுப்பாக வையுங்கள் என்று யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் தானாகவே முன்வந்த அந்த பதவியை எடுத்தார்கள் எனக்கு அதை பராமரிக்க தெரியும் நான் நம்பிக்கையாக பார் பார்ப்பேன் என்று சொன்னார்கள் அந்த ராஜா என்ன செய்தார் தெரியுமா உடனே யார் எவர் என்று தெரியாது சிறையில் வாடிய யூசுப் வந்திருக்கின்றார் தனது குடும்பமா அவரை அழைத்து பதவி கொடுக்க வேண்டும் என்று விரும்பவில்லை அந்த நிபுணரை அந்த நேரத்துக்கு தகுதியான ஒருவரை கண்டன் அந்த அரசன் உடனே யூசுப் நபிக்கு அந்த பதவியை கொடுக்கின்றார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த சம்பவத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தனக்கு கீழிருப்பவர்களை பற்றி படும் கவலை அவர்களுக்கு கஷ்டம் வருமோ என்று உணரும் பொழுது அதிலிருந்து தப்புவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் முக்கியத்துவம் இதில் எங்களுக்கு விளங்குகின்றது மதிப்புக்குரிய சகோதரர்களே இது போன்ற கஷ்டமான நிலைமையில் மக்கள் நிறைய கஷ்டப்படுகின்றார்கள் பொருள்களை வாங்குவதில் அவர்கள் படும் கஷ்டம் சாதாரணமானது அல்ல இந்த நேரத்திலே எம்மில் வசதி உள்ளவர்கள் தொண்டு நிறுவனங்கள் வசதி படைத்த பணக்காரர்கள் ஏழைகளுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும் சகோதரர்களே முடியுமான அளவுக்கு நிவாரண நாங்கள் கொடுக்க வேண்டும் மக்கள் உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்று உணர்ந்து நாம் எமது பணத்தை வைத்து நாம் மாத்திரம் என்று நிவாரணங்கள் வழங்குவது மக்களுக்கு உணவுப் அல்லது அல்லது பணத்தை ஒரு உதவியை செய்வது என்றும் பொழுது மக்களிலே குறிப்பிட்ட ஒரு தரப்பினர் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் மறந்துவிடவே கூடாது அவர்கள் உண்மையிலே சொல்ல போனால் திண்டாட்டத்தில் இருப்பவர்கள் அவர்கள் உண்மையிலே சொல்ல போனால் அப்பாவிகள்

உண்மையான ஏழை யார் தெரியுமா அவனிடத்தில் வாழ்வதற்கு வசதி கிடையாது பொருள்களை வாங்குவதற்கு பணம் கிடையாது அவனிடத்திலே வசதி கிடையாது அவர் ஒரு ஏழை அவருக்கு தேவை இருக்கின்றது என்பது சமூகத்துக்கு புரியாதும் கூட எனவே அவருக்கு உதவிகளும் கிடைக்காது அந்த அளவுக்கு வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார் கண்ணியமாக கௌரவமாக இருப்பார் தனக்கு வசதி இல்லை என்பதை யாரிடமும் சொல்லித் தெரிய மாட்டார்கள் எனவே அவர்கள் ஏழை அவர்களுக்கு தேவை இருக்கின்றது என்பது சமூகத்தில் புரியாமல் இருந்துவிடும் அதனால் அவர்களுக்கு உதவிகளும் போகாமல் வலா எஸ் அல் வாய்விட்டு மக்களிடத்திலே கேட்க மாட்டார்கள் அப்படி ஒரு தரப்பு இருக்கின்றார்கள் சகோதரர்களே கௌரவமான ஏழைகள் அவர்கள் வாய்விட்டு யாரிடத்திலும் கேட்பது கிடையாது அவர்களது தேவை சமூகத்துக்கு புரிவதும் கிடையாது எனவே தொண்டு நிறுவனங்கள் வசதி படைத்தவர்கள் உதவிகளை வழங்கும் பொழுது அப்படிப்பட்ட மக்களை தேட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த தரப்பினர்களை நாங்கள் தேடி அவர்களுக்கு உதவுவதற்கு முனைய வேண்டும் வல்ல அல்லாஹு தாலா இந்த கஷ்ட நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுவானாக யா அல்லா எமது உஸ்தாதுமார்கள் தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முஸ்லிமான மீனான பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டத்திலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிவர்த்தியை கொடுப்பாயாக ஆலமீன்